our channel and video la plus 2 max unit 10 exercise 10.3 question number 1 find the differential equation of family of first subdivision parunga all non vertical lines in a plane all non horizontal lines in a plane appdin kuduthirukanga rendu subdivision illa first namakku theriy vendad enna na family of straight line oda equation namakku theriyano that is ax plus by plus c is equal to 0 அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன இருக்கு நமக்கு ax plus by plus c is equal to 0 னு எடுக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா a belongs to any real number and b is not equal to 0 b is not equal to 0 அப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு a belongs to real numbers and b is not equal to 0 னு எடுத்துறோம் सपोज இங்க b is equal to 0 னு எடுத்தோம்னா x என்ன மாறும் நமக்கு வெர்டிகல் லைனா மாறிடும் அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க நான் வெர்டிகல் லைன்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்போ b is not equal to 0 வா இருக்கணும் ஓகே அதுதான் கண்டிஷன் இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு பண்றோம் அப்போ a plus b into the y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy divided by dx plus in the c into the constant is 0 which is equal to 0 therefore b into dy divided by dx dx is equal to minus a இங்க இருக்கு dy divided by dx is equal to minus a by b ஓகேவா எஸ் अगेन நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d square y divided by dx square சோ ரைட் சைடுல இருக்குது எல்லாமே கான்ஸ்டன்ட் அது என்ன மாறிடும் நமக்கு ஜீரோவா மாறிடும் ஓகே இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க இந்த ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்குற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்றது a and b அப்ப எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குறதால நாம என்ன பண்றோம் 2 டைம்ஸ் இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஓகேவா அப்ப 2 டைம்ஸ் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we get d square divided by dx square is equal to 0 இத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்ப நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எடுக்கறோம் செகண்ட் சப்டிவிஷன்ல சேம் அதே ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம எடுக்க போறோம் அப்ப என்ன இருக்கு ax by plus c is equal to 0 அப்படினு எடுக்கறோம் ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா a is not equal to 0 னு எடுக்கறோம் a is not equal to 0 and b belongs to any real number னு எடுக்கறோம் ஓகேவா சப்போஸ் இங்க a is equal to 0 னு எடுத்தோம்னா அது என்ன மாறுது நமக்கு அது ஹரிசன்டல் லைன்ஸா மாறிடும் நமக்கு என்ன வரணும் non horizontal lines are இருக்கிறதுனால a is not equal to 0 னு எடுக்கறோம் அப்ப a is not equal to 0 னு எடுக்கிறதுனால we have to differentiate with respect to யாருக்கு பண்றோம் y பண்றோம் differentiate with respect to யாருக்கு பண்றோம் நம்ம y பண்றோம் அப்படி y பண்ணும்போது என்ன வரும் பாருங்க இங்க a into dx divided by dy plus இங்க என்ன இருக்கும் b plus 0 is equal to 0 okay yes இப்போ இந்த a into dx divided by dy அப்படி வெச்சுக்கோங்க இப்போ இந்த 0 போச்சு அந்த b அந்த பக்கம் போச்சுனா எனக்கு minus b ஆ மாறும் therefore dx divided by dy is equal to minus b divided by a okay வா இப்போ one more time நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d square ax divided by dy square is equal to 0 this is a all non horizontal lines in a plane kana differential equation okay thank you students for watching this video